வணக்கம், நான் டாக்டர் சாந்தாமணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, படர் தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தவுடனே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதுக்கான ரெமெடிஸ் பற்றின இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். படர் தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்கும், ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு தோல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஸ்கின் எச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட்டை தொடர்ந்து ஒரு 30 டேஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே சரியாக போயிடும். அந்த ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட் எந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுக்கு மேலேயும் கீழேயும் ப்ளஸ் அந்த இடம் 3 இடத்துலையும் நீங்கள் சேர்த்து போட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துலையுமே நீங்கள் அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் கீழே அது கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஹோல் ஏரியாவில் நீங்கள் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து சீயக்காயில் வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 30 டேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஒரு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு வாரம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட்டே வந்துட்டு ஒரு பெர்மனெண்ட் ரெக்கவர் கொடுத்துரும். அதுவே உங்களுக்கு 3 மாதமாக இருக்குது இல்லை 6 மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அதுவே வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன், நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஆனாலுமே சரியாகலை, மறுபடியும் வருது அப்படின்னு சொல்கிறவங்க தான் கேர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப நாளாக படர்தாமரை இருக்குது, ரொம்ப நாளாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய துணியை நல்லா வெயிலில் காய வச்சு தான் போடணும். நீங்கள் எப்போதுமே வந்துட்டு நல்லா வெட்டான துணியை போடவே கூடாது, ஈரமான துணியை போடவே கூடாது, நல்லா வெயிலில் காய வச்சு முடிஞ்சால் நல்லா அயன் பண்ணி போடணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ண துணியை மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் காட்டன் துணியை பயன்படுத்துகிறப்போ அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங்னஸ் இல்லாமல் இருக்கும், இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை பயன்படுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே காலையில் எந்திரிச்சவுடன் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இது எல்லாருமே சொல்கிறது தான். நிறைய குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ. ஸோ இது வரைக்கும் போதும், இவ்வளோ தண்ணி குடித்தா போதும் உங்களுக்கே தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா டெய்லியுமே காலையில் ஏதாவது ஒரு மூலிகை சாறு. ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, படர்தாமரை இருக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு டெய்லியுமே ஒரு 48 டேஸ், ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து அருகம்புல் சாறு குடிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து அருகம்புல் சாறு குடிக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அதனால் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 48 டேஸ் வந்து தொடர்ந்து அருகம்புல் ஜூஸ் குடிக்கணும். அருகம்புல் ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறமா காலை உணவு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே காலை உணவு எடுத்துக்கணும். காலை உணவு முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் மட்டும்தான். ஸோ என்னென்ன பழங்கள் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்பாளி பழம், பப்பாயா 1-2 கப் எடுத்துக்கணும். ஸோ பப்பாளி பழம் 2 கப், அதே மாதிரி முலாம்பழம் 1-2 கப். எதுக்காக பப்பாளி பழமும் முலாம்பழம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்பாளி பழம் முலாம்பழம் ரெண்டுமே வந்துட்டு ஆன்டி ஹெல்மெத்திக் அண்ட் ஜெர்மிசைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புழு, ஸோ உங்களுக்கு வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பப்பாளி பழமும் முலாம்பழமும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நுட்புலிக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம், ஜெர்மசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஜெர்மசைட் எஃபெக்டிவ் வந்துட்டு இந்த 2 பழத்துக்குமே இருக்குது. பழங்கள் நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நாங்கள் அடிக்கடி அதிகமாக சொல்கிறது அதிகமாக காய்கறிகள் சாப்பிடுங்க, அதிகமாக பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் எந்த பழங்கள் எந்த நோய்க்கு சாப்பிடணும், எந்த காய்கறிகள் எதுக்கு சாப்பிடணும், எந்த மாதிரி கீரை வகைகள் எந்த மாதிரி நோய்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும். ஸோ 100% உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்துட்டு கியூர் ஆக சான்சஸ் இருக்குது. காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா, பப்பாயா மஸ்க்மெலன் 2 ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 11 மணி போல் எடுக்கக்கூடிய ஸ்நாக், 11 மணிக்கு ஜென்ரலாக என்ன சாப்பிடுவீங்க, காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஸ்நாக் ஐட்டம் சாப்பிடுவீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடாமல் கரெக்டாக 11 மணிக்கு நன்னாரி வாட்டர் குடிக்கிறீங்க. ஸோ நன்னாரி அப்படிங்கிறது பிளட் பியூரிஃபையர். நீங்கள் காலையில் குடிக்கக்கூடிய அருகம்புல்லுமே பிளட் பியூரிஃபையர், ப்ளஸ் 11 மணிக்கு குடிக்கக்கூடிய நன்னாரி, ரெண்டுமே வந்துட்டு பிளட் பியூரிஃபையர். ஸோ நன்னாரி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த நன்னாரியை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறீங்க. சின்ன சின்னதாக இடித்தாலும் ஓகே, சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே. ஸோ அந்த நன்னாரியை வந்துட்டு ஒரு சில்வர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி, நீங்கள் எந்த இடத்துல தண்ணி குடிப்பீங்களோ, எந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்பீங்களோ, ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த நன்னாரி அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. காலையிலே எந்திரிச்ச உடனே நன்னாரியை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அந்த 11 மணி
போல அந்த தண்ணியை குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியாக வந்துட்டு டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நிறைய கீரைகள் நிறைய காய்கறிகள் வச்சு நீங்கள் நார்மல் லஞ்ச் எடுத்துக்கலாம். ஆனால் நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். பிரியாணி சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதிகமாக காய்கறிகள் கீரைகள் வந்துட்டு ஒரு மணி லஞ்சில் வந்துட்டு சேர்த்துக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டயத்தில் ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது ஒரு சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். நைட் வந்துட்டு நார்மல் டின்னர் நீங்கள் என்ன நைட் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் சீக்கிரமாக வந்துட்டு செரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும். ஸோ எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம். அந்த நைட்டு ஃபுல்லுமே முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் திரிபலா சூரணம். திரிபலா சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த திரிபலா சூரணத்தை வாங்கி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 100 ml மிதமான வெந்நீரில் கலந்து குடிக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொட்டீனாக இருக்கணும். ஒரு 30 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படர்த்தாமரை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது இன்டர்னல் மெடிசன் அப்படிங்கிறது தான். இன்டர்னல் மெடிசன் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மெடிசன் தான். நீங்கள் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது, நன்னாரி வாட்டர் குடிக்கிறது, தென் பப்பாயா மஸ்க்மெலன் மட்டும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு மெடிசன் தான். நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா மருந்து அப்படின்னா ஒரு சின்ன மாத்திரை வடிவில் இருக்கணும், இல்லை கேப்சூல் மாதிரி கொடுக்கணும் நினச்சிக்கிறீங்க. ஸோ மருந்து அப்படிங்கிறது என்னென்னா அவங்கவுங்க உடலுக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்கவுங்க உடலுக்கு எந்த மருந்து தேவைப்படுது, ஸோ எது வந்துட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மருந்து தான். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம நேச்சுரோபதியில் வந்துட்டு உணவே மாற்றுங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மாற்றுங்க, எந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நோய்கள் குணமாகுது அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது நான் சொன்ன இன்டர்னல் மெடிசன் தான். அடுத்து எக்ஸ்டர்னல் மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். வெளியே உபயோகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. பப்பாயாவை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த பப்பாயாவை நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வெறும் பப்பாயாவை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்படி ஒரு பப்பாயா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவீங்க சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல பப்பாயாவை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சோப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப்புக்கு பதிலாக இழுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இழுப்பை பின்னாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இழுப்பை எண்ணெய் போக மிச்சம் இருக்கிற சக்கையை, ஸோ அந்த சக்கையை வந்துட்டு உடம்பு முழுக்க போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகும். ஏன்னா இழுப்பை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஜெர்மிசைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இழுப்பை அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு இங்கே பயப்பட தேவை கிடையாது. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த இழுப்பை பின்னாக்கு அப்படிங்கிறத போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்போதுமே வந்து சோப் பயன்படுத்தாதீங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் சோப் பயன்படுத்தாதீங்க. அடுத்து ஆயில். என்ன மாதிரி ஆயில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள்பமராதி ஆயில். நாள்பமராதி ஆயில் அப்படிங்கிறது நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். வேப்பம்பட்டை தைலம் அப்படிங்கிறதும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். வெட்பாலை அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 3 ஆயிலுமே நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை குளியல் பொடி பார்த்தீங்கன்னா அகில்கட்டை, சந்தனக்கட்டை, இழுப்பை பின்னாக்கு, கொஞ்சோண்டு சீயக்காய், குப்பைமேனி, வேப்பிலை இதெல்லாம் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பப்பாயாவை வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு வாங்க. எந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த ஹோல் பாடிக்குமே வந்துட்டு அந்த பப்பாயாவை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி உடம்பு முழுக்க பூசியும் குளிக்கலாம். நீங்கள் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னாலுமே ஓகே தான், அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெட்பாலை அப்படிங்கிறது நைட்டு தூங்க போகிறப்ப அந்த வெட்பாலை எண்ணெய் இல்லைனா வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரியக்கர் ஆகாமல் இருக்கும். 30 டேஸ் நல்லா வந்துட்டு பயன்படுத்தினதுக்கப்புறமா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் மறுபடியும் ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் 1 இயர் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ரியக்கர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு நிறைய பழங்கள் அதிகமாக சேர்த்துட்டு வாங்க. ஒரு 30 டேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா நிறைய பழங்கள்,
கண்டிப்பாக வந்துட்டு அந்த பழங்களில் முலாம்பழம் இருக்கணும், பப்பாயா இருக்கணும், சீத்தாப்பழம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பழங்கள் அதிகமாக டெய்லியுமே ஒரு பழங்கள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோட ஹெர்பல் ட்ரிங்க், அருகம்புல் ஜூஸாக இருக்கலாம், இல்லை கொத்தமல்லி டீயாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் வந்துட்டு காலையில் வெறும் வயசில் குடிக்கிறது ரெகுலர் ரொட்டீன் ஹேபிட்டாக வச்சுருக்கணும். ஸோ காஃபி டீ வந்துட்டு தவிர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தவிர்க்கலாம், இல்லை எங்களால் தவிர்க்கவே முடியாது கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வேளை மட்டும், அதுவும் ஈவினிங் டைத்தில் வந்துட்டு காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி காஃபி டீ எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான், பட் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஈவினிங் டைத்தில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் சொன்ன வெட்பாலை ஆயில் யூஸ் பண்ணி உடம்பு முழுக்க அந்த வெட்பாலை ஆயில் வந்துட்டு நம்ம ஃபுல்லுமே அந்த வெட்பாலை ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். வெட்பாலை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமாவது வெயிலில் உட்காந்துருக்கணும். ஒரு மணி நேரம் வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிதமான வெந்நீரில் குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 1 இயர் வரைக்குமே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபாலோஅப், ரெகுலர் ஃபாலோஅப் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அடுத்து நொச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நொச்சி அப்படிங்கிற ஹர்ப் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அந்த இலையை வந்துட்டு பறித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை குளிச்சுட்டு வரீங்க. டெய்லியும் குளித்தாலுமே ஓகே தான், பட் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த நொச்சி இலையில் வந்து குளிக்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் மெடிசன் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் கிளென்சிங் மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன இன்டர்னல் கிளென்சிங் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்துட்டு இன்டர்னல் மெடிசன், அதுவும் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணும், பட் வந்துட்டு நாம் கிளென்ஸ் பண்ண மாட்டோம், அதுவாகவே கிளென்ஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாமளே கிளென்ஸ் பண்ணக்கூடிய இன்டர்னல் கிளென்சிங் மெடிசன், நாமளே சுத்தப்படுத்தக்கூடிய மெடிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமா அப்படிங்கிறது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு இனிமா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி படர்தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் காலையில் வெறும் வயத்தில், நீங்கள் நார்மலாக மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம், நார்மலாக ஒரு ஃப்ரீ மோஷன் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இனிமா அப்படிங்கிறது கம்பல்சரி எடுக்கணும். இனிமா எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் மலைவேம்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மலைவேம்பு அப்படிங்கிற தண்ணீரில் இனிமா எடுக்கலாம். இல்லைன்னா நார்மல் வேப்பிலை கஷாயம் வச்சு கூட நீங்கள் இனிமா எடுக்கலாம். இல்லை நிலவேம்பு கஷாயம் வச்சு கூட இனிமா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இனிமா எடுக்கிற மூலியமாக கூட ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் ரீஅக்கர் ஆகாமல் இருக்கும். இது இன்டர்னல் கிளென்சிங் மெடிசன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான மெடிசன் தான், ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இப்போது சீம அகத்தி இலை அப்படின்னு சொல்லுவோம். சீம அகத்தி இலை அப்படிங்கிறது ஒரு விதமான மூலிகை. ஸோ அந்த ஹர்ப் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஹர்பை வந்துட்டு அதோடைய வேறு இருக்கு இல்லையா, சீமை அகத்தி இலையோட வேறு இலை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி நீங்கள் அதை கூட வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஏன் குப்பைமேனியை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே படர்தாம்பரை அப்படின்னாலே வந்துட்டு குப்பைமேனி போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு வந்துட்டு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்குது. பட் படர்தாமரை அப்படின்னா கண்டிப்பாக குப்பைமேனி போட்டால் சரியாக போகும். ஏன் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் குப்பைமேனி போட்டிங்கன்னா பயங்கரமாக எரியும். ஸோ குப்பைமேனி போட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு ஒரு கை விரலில் மட்டும் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கால் விரலில் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை தொடையில் மட்டும் இருக்குது முட்டியில் மட்டும் இருக்குன்னா பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்குது, கையில் இருக்குது, காலில் இருக்குது, ஃபேஸில் இருக்குது, முதுகில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த குப்பைமேனியை போட்டுட்டிங்கன்னா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு எடுத்தோன்னே குப்பைமேனி போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ குப்பைமேனி அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட குப்பைமேனி ஆயில் இருக்கும், குப்பைமேனி தைலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குப்பைமேனி தைலத்தை கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி உணவு முறைகள் கடைப்பிடிங்க, தொடர்ந்து 30 நாள் உணவு முறைகள் கடைப்பிடிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் பாத் எடுக்கிறது, ஹெர்பல் பாத் எடுக்கிறது, இந்த மாதிரி பாத் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஹெர்பல் ஜூஸ் குடிக்கிறது பழக்கமாக வச்சுக்கோங்க. அதிகமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதை அதிகமாக எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 இயர் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி இருக்கும். 30 டேஸில் வந்துட்டு நல்ல மாற்றம் இருக்கும். பட் 1 இயரில் வந்துட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமானதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வராமல் உங்களுக்கு உடல் வந்துட்டு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.